அன்பு வணக்கம் சொந்தங்களே. வாழைப்பழம் ரவையை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே, வாங்க. இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, மிகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நண்பர்களே. வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு அதில் கொஞ்சம் கலருக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் எல்லோ கலரில் கிடைக்கும் நம்மளுக்கு. அதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா மசித்து நல்லா கலர் மாறணும்னு 1 கப் ரவையை போட்டு அதோடு கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயில் கொஞ்சோன்னு ஏலக்காய், கொஞ்சோன்னு வந்து முந்திரி பருப்பு, இதை கொஞ்சம் போட்டு நீங்கள் அடித்து அதோடு கலந்து நல்லா கிளறு கிளறுன்னு கிளறி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லையும் நீங்கள் அந்த உருண்டையை எடுத்து வச்சு லைட்டாக எண்ணெயை மேலே ஊற்றி அதை நீங்கள் பெரட்டி பெரட்டி சப்பாத்தி மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு நீங்கள் எடுத்தும் வச்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு அது தேவையில்லை அப்படி வேணாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெளியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும், ஏன்னா நம்ம தேங்காய் கலந்துரும். ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துங்க. இந்த ஸ்நாக்ஸ் நான் செஞ்ச உடனே காலி ஆயிடுச்சுங்க, செஞ்சு தாங்க வச்சேன், அதுக்குள்ளேயும் என் பசங்க எடுத்து சாப்பிட்டுட்டாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டாங்க, இது நல்லா இருக்கவும் சாப்பிட்டுட்டாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, மிகவும் சுவையாக இருக்கும். தேவைப்பட்ட தேங்காயை அடிக்காமல் கூட நீங்கள் நறுக்கி போட்டு அதில் நான் நடுவில் வச்சுருக்கேன் பாருங்கள், அது மாதிரி பல்லு பல்லாக வச்சு நீங்கள் உருண்டை பிடிச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம் நண்பர்களே. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த வாயில் கடிபடுறப்ப அந்த தேங்காயோட சுவையோட இந்த ரவை அந்த சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு நல்ல சுவையை தரும் நண்பர்களே. நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக ஜீனி கூட சேர்த்து செஞ்சுக்கலாங்க, ஆனால் நாட்டு சக்கரை ஹெல்த்தினால் நான் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஜீனி போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. வாழைப்பழம் ரவை உருண்டை ரெடிங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.